2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகள் திட்டம். பாட்னாவில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 17 கட்சி தலைவர்கள் ஒருமனதாக முடிவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் பொதுவான திட்டம். சிம்லாவில் நடைபெறும் அடுத்த கூட்டத்தில் திட்டம் இறுதி செய்யப்படும் என மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. பாட்னா ஆலோசனைக் கூட்டம் நம்பிக்கை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கூட்டணி அமைத்தல், பொது வேட்பாளரை நிறுத்துதல் போன்றவை குறித்து பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாக விளக்கம். நாட்டின் ஜனநாயக அமைப்புகள் அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மோடியின் 9 கால ஆட்சி நாட்டுக்கு பேரழிவு என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா விமர்சனம். அமெரிக்காவில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜனநாயகம் குறித்து பிரதமர் மோடியிடம் கேள்வி. இந்தியாவின் மரபணுவிலேயே ஜனநாயகம் இருப்பதாக பிரதமர் விளக்கம். ஜனநாயகம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க திணறிடானா பிரதமர் மோடி. பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோவை வெளியிட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்பட பல்வேறு தரப்பினரும் விமர்சனம். கொடநாடு கொலை வழக்கை விரைந்து முடிக்க காவல்துறைக்கு உதகை நீதிமன்றம் உத்தரவு. செல்போன் ஆதாரங்களை அகமதாபாத் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக சிபிசிஐடி தகவல். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற சிவனடியார் மீது தாக்குதல். தீட்சிதர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்து சிதம்பரம் போலீசார் விசாரணை. கலைஞர் பேரா நினைவுச் சின்னத்தை 1.5 கட்டி முடிக்க பொதுப்பணித்துறை திட்டம். ஒன்றிய அரசின் அனுமதியை தொடர்ந்து விரைவில் கட்டுமான பணியை தொடங்க நடவடிக்கை. குன்னூரில் விவசாய கடன் வாங்கி தருவதாக 3.60 கோடி ரூபாய் மோசடி. வங்கி உதவி மேலாளர் உட்பட 13 பேர் கைது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து ஜிப்சம் கழிவுகளை வெளியேற்றும் பணி. 180 டன் கழிவுகளை லாரிகள் மூலம் வெளியேற்றும் பணி தொடக்கம். டெல்லி அரசின் அதிகாரத்தை பறிக்கும் அவசர சட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்காததற்கு ஆம் ஆத்மி எதிர்ப்பு. காங்கிரஸ் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் கெஜ்ரிவால் தனி அறிக்கை. அசாமில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தமுல்கர் பகுதியில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு. மேற்கிந்திய தீவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. டெஸ்ட் அணியில் இருந்து புஜாரா ஷமி நீக்கம். ஜெய்ஸ்வால் கேக் வாட்டிற்கு முதல் முறையாக வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.